வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கதை சொல்ல போகிற நிகழ்ச்சியுடைய 6வது எபிசோடில் இருக்கோம். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அனாலிசிஸ், அதாவது தன்னைத்தனியாக எழுந்து கொடுத்தல். நான் என்னவா இருக்கேன், நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் நான் வெப்சைட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது, நமக்கு ஷோக்காக பார்த்துட்டு இருக்கும்போது கிடச்ச ஒரு கதை தான். யார் எழுதுனாங்க என்ன இதுன்னு நமக்கு தெரியலை. சரி, ஓகே, கதைக்குள்ளே போகலாம். ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான குழப்பவாதியாக, அதாவது நான் வந்து டேலண்டடாகவும் இருக்கேன், நான் வந்து கோபமும் படுறேன், நான் வந்து எல்லா கூட ஃப்ரீக்வெண்ட்டாக பேசவும் செய்கிறேன், நான் எல்லாமே பண்ணுறேன் நான், ஆனால் நான் என்ன கேரக்டர் அப்படின்றத என்னால் வந்து டயக்னோசிஸ் பண்ண முடியல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கஃபே வச்சுருக்காரு. அவர்கிட்ட ஒரு நாள் போய், இந்த மாதிரி எனக்கு வந்து நான் என்னவா இருக்கேன், எப்படி இருக்கேன், என்னோடய கேரக்டரைசேஷன் என்னன்றதை என்னால் வந்து அனலைஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா, மூணு பவுல், பாயில்டு பவுல் எடுத்து தண்ணியை ஊற்றி பாயில் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதில் ஒரு இதில் வந்து கிழங்கை போட்டு பாயில் பண்ணியிருக்காரு, இன்னொரு இதில் வந்து எக்கை போட்டு பாயில் பண்ணியிருக்காரு, இன்னொரு இதில் வந்து காஃபி பவுடர் போட்டு பாயில் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. மூணுமே வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டார். ஒரு பிளேட்டில் வந்து பொட்டேட்டோ, ஒரு பிளேட்டில் வந்து உருளைக்கிழங்கையும், இன்னொரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையும், இன்னொரு பிளேட்டில் வந்து இன்னொரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் கலந்த தண்ணியையும் ஊற்றி வச்சுருக்காரு. இது மூணுலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, மூணுமே பாயில் பண்ணி வச்சுருக்கீங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதை நீ ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. உருளைக்கிழங்கு எடுத்திருக்காங்க, எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மாவாக இருந்திருக்குது. முட்டை எடுத்து உடச்சி பார்த்துருக்காங்க, நல்லா அவிஞ்சு, அதாவது பாயில்டு எக்காக இருந்திருக்குது. காஃபி பவுடர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, அது நல்லா சூப்பராக இருந்திருக்குது, காஃபி பவுடர் கலந்த ஒரு வாட்டர். ஸோ அது நல்லா இருந்திருக்குது. இது மூணுலேயும் வந்து டேஸ்ட்டு தானே டிஃப்ரெண்ட், வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மூணு கேட்டகரியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சுடுதண்ணி அப்படின்றது உலகம் மாதிரி, அந்த உலகத்தில் நமக்கு நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுற எல்லா விஷயத்துக்காகவும் நம்மளே வந்து அதுக்காக பழக்கப்படுத்திக்கிறது. அதாவது அந்த உருளைக்கிழங்கு மாதிரி மசிஞ்சு போயிடுது. சுடுதண்ணியில் போட்டோன்னே கல்லாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து மசிஞ்சு மாவாகி போயிடுது, காம்ப்ரமைஸ் ஆகி போகிற மாதிரி போயிடணும். இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா, நமக்கு வர பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த முட்டை மாதிரி உடச்ச உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிறது எக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக தான் இருக்கும், அது வந்து பாயில் பண்ணோன்னே எக்கு சாலிட் எக்காக மாறிடுச்சு. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளை மாற்றிக்கணும். காஃபி பவுடர் மாதிரி, காஃபி பவுடர் கலந்து கொதிக்க விட்ட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும். தண்ணியோட கலர் வந்து வேறு, காஃபி பவுடர் போட்டு கொதிக்க விட்டோன்னே இந்த ஒரு ப்ரௌன் கலராக மாறும் இல்லையா. அது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி மற்ற விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றது தான். இந்த மூணு நீதி வச்சு தான் வந்து வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. இது நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்துக்கிட்டு இருப்போம். இதில் வந்து யாருனாலே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதாவது நான் இப்படி தான் இருக்கணும், நான் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு தனி கேட்டகரியாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன நேர்களே, இன்றைக்கி கதையை நீங்கள் வந்து ரசித்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒரு சாதாரண கதை தான், பட்டு ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே போல் நல்ல கதையோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மா கருணை ஆனந்தன். நன்றி, வணக்கம்.